तमिल टीवी टू जेसिका 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 फेमस एडवेंचर। சில நாட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சூரியன் பிரகாசமா இருக்கும், பறவைகள்லாம் பாடும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை வராது, எதிரிகள் கூட அமைதியா இருப்பாங்க. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும். திடீர்னு நீங்க எதிர்பார்க்காதப்போ எல்லாமே உல்டா போல்டாவா ஆயிடும். எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. சிண்ட்ரெல்லாவை பத்தி நீங்க கதை எழுதணும், அதுவும் நாளைக்கே சப்மிட் பண்ணணும், புரியுதா? மறந்துடாதீங்க. அவங்க என்ன சொன்னாங்க ஷேமன்? சிண்ட்ரெல்லாவை பத்தி எழுதி அதையும் நாளைக்கே சப்மிட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அச்சச்சோ, இத பத்தி நான் மறந்தே போயிட்டனே. நீ தான் ரிப்போர்ட் எழுத ஆரம்பிச்சிட்டியே. இல்ல, புக் படிச்சியா? இல்ல. ஆனா ஜெசிகா, இப்ப அந்த புக் உன்கிட்ட தானே இருக்குது? இல்லவே இல்ல. நீ எப்பவுமே உன் ஹோம்வொர்க் ஒழுங்கா எழுத மாட்டேன். அப்ப நீ மட்டும் எழுதி முடிச்சிட்டியா? ஏ ரிப்போர்ட்ட நான் ஏற்கனவே எழுதி முடிச்சிட்டேன். அப்பாடா, ஒரு நல்ல செய்தி சொன்ன ஷேமன். ஜெசிகா, என் ரிப்போர்ட்ட நீ காப்பி அடிக்க கூடாது. இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. நான் இப்ப என்ன பண்றது? பேசாம என்னோட புக்கை நீயே வச்சுக்கோ. மத்தியானம் படிச்சிட்டு ராத்திரி உட்கார்ந்து எழுதிடு. மத்தியானத்துக்குள்ள இதெல்லாம் என்னால படிக்க முடியாது. சரி, என்ன பண்ண போற? ரொம்ப ஈஸி. வீடியோ கடைக்கு போய் அந்த படத்தை வாங்கி பார்த்தா போச்சு. சிண்ட்ரெல்லா 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 படத்தை மட்டும் காணோம். நான் அந்த படத்தை இங்க பாத்திருக்கேன், ஆனா யாரோ வந்து எடுத்துட்டு போயிருக்கணும். ச்சே, இந்த வேலையை யார் பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? அந்த சோம்பேறி பசங்க தான் புக் எழுத இந்த ஈஸி வழிய கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் சொல்றது சரிதானே? ஒரு நிமிஷம், நீயும் அவங்கள மாதிரி தானே? ஆனா நான் இன்னும் புக் எடுக்கலையே, அதனால நான் கிடையாது. அப்படின்னா நம்ம மேடம் கிட்ட நீ இன்னும் கொஞ்சம் டைம் கேளு, ஓகேவா? அப்பதான் அந்த புத்தகத்தை படிச்சு உன்னால ரிப்போர்ட் ரெடி பண்ண முடியும். ஆனா என்னால முடியாது, எப்ப பார்த்தாலும் நான் தான் லேட்டா ரிப்போர்ட் குடுக்கறேன். ஆனா உனக்கு தான் வேற வழி இல்லையே. நீ தப்பா சொல்ற ஷேமன். ஜெசிகா, நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன்னு நீயே பாரு. இங்க பாத்தியா, ஜெசிகாவோட புக் ரெக்கார்டர் கிராஃப். அழகா இருக்குல்ல? இது ரொம்ப ஜீனியஸான மிஷின். இப்ப நான் சிண்ட்ரெல்லாவோட புக் எடுத்துக்கிட்டேனா, இப்போ இதுக்குள்ள போடுறேன். இது உடனடியா புக்கை பிரஸ் பண்ணிடும். சினிமா மாதிரியே வா. கரெக்ட்டா சொன்னேன். இனிமே ரெக்கார்ட் எழுதுறதுக்காக புக் ஃபுல்லா உட்கார்ந்து மாங்கு மாங்குன்னு படிக்க வேண்டாம். இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு நிம்மதியா உட்கார்ந்து அழகா சினிமா பார்க்கலாம். வாவ். ஹே மேகன், நீ எப்போ இங்க வந்த? நீ இத பத்தி சொல்லிட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேன். நான் என்னோட புக்கையும் ட்ரை பண்ணவா உன் மிஷின்ல? மேகன், நியாயமா நீ இங்க எல்லாம் வரக்கூடாது, அது உனக்கே தெரியும். அண்ணா ப்ளீஸ். ஜெசிகா, ப்ளீஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, வெளியில போ. உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஜெசிகா, நான் நினைக்கிறேன் இந்த புக் ரிப்போர்ட்டுக்காகவே இந்த மிஷினை கண்டுபிடிச்சிருக்கேன்னு. அப்படித்தானே? கரெக்ட்டா சொன்ன, இதுக்காக தான் கண்டுபிடிச்சேன். ஆனா இது தப்பு. உனக்கு ஏன் தப்புன்னு தோணுது தெரியுமா? ஏன்னா நீ உட்கார்ந்து மாங்கு மாங்குன்னு புக்கை படிச்சதுனால. இல்ல, என்னால இத ஒத்துக்க முடியாது. ஷேமன் ஷேமன், நீ கோவப்படாத. இப்படி என்கிட்ட கோச்சுக்கிட்டு வந்தா என்ன அர்த்தம்? நிச்சயமா இது உன்னோட புக் ரிப்போர்ட்டுக்கும் உதவியா இருக்கும். தேவையில்லை, நான் நேர்மையான வழியிலேயே படிச்சுக்கிறேன். ஓ இஷ்டம், ஆனா என்னோட வழி ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கிறதெல்லாம் நிலைக்காது, தெரிஞ்சுக்கோ. சில நேரத்துல ஷேமன் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவான். ஐ, சூப்பரா இருக்கு. என்னோட ஃபேர் டெய்ல் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கே. ஆனா மொத்த புக்கையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ப்ளீஸ், ஃபேர் டெய்ல் பாக்கணும். என்னோட கண்டுபிடிப்ப நான் முதல்ல பாக்கணும். வேணும்னா நீ ரொம்ப சமத்தா இருந்தீனா உனக்கு அப்புறமா காட்டுறேன். எப்புறமா? என்னோட வேலையெல்லாம் முடிஞ்ச அப்புறம். நான் என்னோட புக் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். நான் சில கதைகள் மட்டும் தான் படிப்பேன். நீ எப்ப பார்த்தாலும் கடைசி வரைக்கும் வேலையே செய்யாம வெயிட் பண்ற. உன்ன மாதிரி தான். ஆமா. ஏய் ஏய், நான் ஒத்துக்கறேன். ஆனா இப்போ இங்கிருந்து போயிடு. நான் கொஞ்ச நேரம் பாத்துட்டு போயிரனே. ஐயோ மேகன், சொதப்பாத, இங்கிருந்து போயிடு. ப்ளீஸ். கிடையாது. ப்ளீஸ். முடியாது. ப்ளீஸ். முடியாது. நிறுத்து. நானும் ஜெசிகாவும் கதைக்குள்ளேயே போயிட்டோம். இங்க நல்லா இருக்கே. இங்க நல்லா இருக்கே. அக்கா, நம்ம நினைச்சதை விட இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா இந்த இடம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பாத்துருக்கேன். ஓஹோ, அப்ப நம்ம எங்க இருக்கோம் சொல்லு பாக்கலாம். பாத்து மேகன். ஓகே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. மேகன், ஒரு நிமிஷம் நில்லு. ஹலோ ஹலோ, வீட்ல யாராவது இருக்கீங்களா?
தெரிஞ்ச மாதிரியே இருக்கு. என்ன மாதிரி? எனக்கு தெரியும். நாம ரெண்டு பேரும் பாரடைஸ்க்கு உள்ள இருக்கோம். நிஜமா சொல்றேன் ஜெசிகா. நம்பிக்கலையா? இங்க பாரு, மூணு செஸ். பெருசு, மீடியம், சின்னது. மூணு கப்லயும் சூப்பர் இருக்கு. இது சோடு, இது சில்லன இருக்கு, இது நார்மலா இருக்கு. இது பாரு, இது காலியா இருக்கு. அதாவது அந்த கதையில வர மாதிரி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது கார்பி தானே? ஐயோ, அவங்களே தான். அப்படின்னா அடுத்து என்ன? மூணு காலிங்க. அம்மா, அம்மா, இவங்கெல்லாம் யாரு? ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னாச்சுன்னு ஒரு கெட்ட கனவு உண்மையான மாதிரியே இருக்கு. ஐயோ, ஒருவேளை அந்த ரெக்கார்டோகிராஃப் நம்மள கதைக்குள்ள இழுத்துடுச்சா? அச்சோ அச்சோ, இது கேக்க நம்ப முடியாது. ஆனா உண்மை நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. எனக்கு பாரடைஸ்னா பிடிக்கும், ஆனா அதுக்குள்ள வரது எனக்கு பிடிக்காது. எனக்கு உன் நிலைமை புரியுது. அட பாத்து, அங்க பாரு, தங்கம் ஜெசிகா, தங்கமே தான். அத போடு. மாட்டேன், இது நானே வச்சுப்பேன். அத உடனடியா கீழே வச்சிடு, சீக்கிரம். என்ன ஆச்சு? யோசிச்சு பாரு மேகன், ஒரு தங்க முட்டை அப்படினா ஒரு தங்க வாத்து. தங்க வாத்து யாருன்னு உனக்கு தெரியாதா மேகன்? அந்த பெரிய நீ சொன்னது சரிதான் ஜெசிகா, நான் தான் உன் மேல பொறாமப்பட்டுட்டேன். ஈஸியா நீ ஜெயிச்சிட்டியேன்னு ஜெசிகா. உலகத்திலேயே பெரிய மனுஷன், ஒழுங்க என்னோட வாத்த கொடுத்துடு, இல்லனா எனக்கு கோபம் வந்துடும். நல்லா இருக்கே. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, இதுகிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. ஜெசிகாவும் மேகனும். ஹாய் பாய் டியர் ஸ்வீட்டி, நீ இன்னைக்கு உன் கூட ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டியா? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது. எங்க நீங்க பாட்டி வீட்டுக்கு போறீங்களா? உன்னோட ட்ரிக் எல்லாம் எனக்கு தெரியும், அத எங்க மேல பயன்படுத்தாத. ஓ, வந்துகிட்டே இருக்கீங்க. ஒருத்த பேசிக்கிட்டே இருக்கிற, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம போய்கிட்டே இருக்க. ஜெசிகா, நாம எப்படியோ தப்பிச்சு போனோம். வெளிய போறது எப்படின்னு நான் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? சேமன் இருந்தா காப்பாத்துவா? நான் இங்கதான் இருக்கேன், ஆனா எப்படி காப்பாத்துறது? எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதே. மிஷினை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரிஞ்சா போதும். இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். என்ன வேணும்? ஒரு சின்ன முத்தம். முடியவே முடியாது. இல்ல 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 இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒரு இளவரசன், சபிக்கப்பட்டிருக்கேன். நீ எனக்கு முத்தம் கொடுத்தா நான் மாறிடுவேன். என்ன சொல்ற? என்ன சொல்ற? முடியவே முடியாது. போய் ஒழுங்கா தண்ணில விளையாண்டுடு. சேமன், எங்களை நீ பாத்துக்கிட்டு இருந்தா ப்ளீஸ் உதவி பண்ணு. ரெக்டிஃபிகேஷன் சிக்னல நீ மாத்தி வைக்கணும். ஏய், அப்படினா சேமனுக்கு என்னன்னு தெரியுமா? சரி, வேற என்ன பண்றேன். சேமன், ரெட் லைட்ட போட்டு ப்ளூ பட்டன் அமுக்கு. ப்ளூ லிவர போட்டு ரெட் பட்டன் பிரஸ் பண்றேன். ஐயோ, எங்க இருக்கு? இங்க இருக்கு, அழுத்துறேன். அப்படின்னா சரி அழகி. ஐயோ, அந்த புள்ள நரி மறுபடியும் வந்துருச்சா? சீக்கிரமா ஓடு மேகன், ஓடிக்க. நான் என்ன பெருசா கேட்டுட்டேன்? ஒரு முத்தம் தானே, நீ குடுத்தே ஆகணும். நான் உன்ன விட மாட்டேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஓட வழியே இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கொக கிட்ட வருவீங்க? ஏய், அவசரப்படாத. அவங்கள நான் தான் முதல்ல புடிச்சேன். உங்களுக்கு முன்னாடி நான் தான் புடிச்சேன். சேமன், நீ இருக்கியா? அந்த பவர் பட்டன் வேற மாதிரி மாத்தி விடு. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மாத்தி பாக்குறேன். இப்ப என்ன மேகன், பெரிய மிருகம் இன்னொன்னு வந்துருச்சா? நம்ம காலி, அவ்வளவுதான். ஜெசிகா, நம்ம திரும்பி வந்துட்டோம். ஆமா, திரும்ப வந்துட்டோம். ஓ ஷேமன், நீதான் இதுக்கு காரணமா? நீ காப்பாத்துவனே எனக்கு தெரியும்.
ஜெசிகா. இந்த தடவை என்கிட்ட உன்னால தப்பிக்கவே முடியாது. அப்பாடா முடிஞ்சிடுச்சு. நான் அந்த ரெக்கார்டர் கிராஃப அழிச்சிட்டேன். அப்புறம் என்னோட டீச்சர் கிட்டயும் டைம் கேட்டிருக்கேன். புக் ரிப்போர்ட் எழுத இன்னும் ரெண்டு நாள் வேணும்னு. லேட்டா இருந்த பத்தி நான் கவலையே படல. சேர்மன் சொன்னதும் சரிதான். சில நேரத்துல ஈஸியான வழிகள் கஷ்டமா இருக்கும். ஓ, இன்னைக்கு நான் நிறைய படிக்கணும். என்னோட தங்கச்சிக்கு தான் பெரிய திறமசாலின்னு நினைப்பு. அவ மனசுல பெரிய சூப்பர் பேலி டான்சர்னு வேற நினைப்பு. ஆனா அது உண்மை கிடையாது. அது மட்டும் இல்ல, பெரிய பாடகின்னு வேற நினைப்பு. பாத்தீங்களா, போதாததுக்கு அவளால எந்த இன்ஸ்ட்ருமெண்டையும் ஈஸியா வாசிக்க முடியும்னு நினைப்பு. இந்த கீபோர்ட பாருங்க. பேக் பைப்பையும் அவ விட்டு வைக்கல. மனசுல பெரிய மியூசிக் டைரக்டர் நினைப்பு. போதும் மேகன். அம்மா அப்பா, நான் பியானோ சூப்பரா வாசிப்பேன், கேக்குறீங்களா? ஓ, அது சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா, நீ வாசி, நாங்க கேக்குறோம். அப்பா கேட்டுதான் ஆகணுமா? அப்பா இதெல்லாம் தேவையான, யோசிச்சு பாருங்களேன். நீங்க ரெண்டு பேரும் அவளை விட பெரியவங்க, நீங்க தானே அவளை என்கரேஜ் பண்ணனும். அவ ஆசைப்படுறாள்ல. நான் நிச்சயமா என்கரேஜ் பண்ணுவேன் அவ வாசிக்காம இருக்கிறதுக்கு. என்ன இது, நம்பவே முடியல. அற்புதம், சூப்பர், நல்லாதான் இருக்கு. என்னால நம்பவே முடியல. நிச்சயமா அது அற்புதமா இருந்தது. மேகனோட மியூசிக் டீச்சருக்கு அவ மேல நிறைய நம்பிக்கை இருந்தது. அதனால அவளை காம்படிஷன்ல வாசிக்க இன்வைட் பண்ணாங்க. அடுத்த வார காம்படிஷனுக்காக மேகன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. எனக்கு கூட அவ மியூசிக் பிடிச்சிருந்தது. அச்சோ, என்ன இது, மேகனுக்கு கோல்டுன்னு நினைக்கிறேன். ஜலதோஷத்துக்கு ஒரு வித்தியாசமான வழி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜலதோஷத்தை சரி செய்யும் மிஷின். ஜலதோஷத்தை என்னால ஒரேடியா நிறுத்த முடியாது, ஆனா இது நம்ம உடம்புல இருந்து உறிஞ்சுக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாரு. இந்த பைப் மூலியமா இவ உடம்புல இருக்க ஜலதோஷத்தை எல்லாம் இழுத்துக்கும். அப்புறம் அந்த பைப் வழியா அது அப்படியே அந்த டப்பாக்குள்ள போய் அடைச்சிடும். நீ தயாரா இருக்கியா மேகன்? இத சம்மதம்னு எடுத்துக்கறேன். இது ஒருவேளை ஆபத்தா இருந்தா என்ன பண்ண போற? ஷேமன், மருத்துவ உலகத்துல ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ற, நீ ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. உனக்கு ஓ மேல நம்பிக்கை இருக்கா ஜெசிகா? நிச்சயமா இருக்கு. அப்படின்னா நான் ஆரம்பிக்கட்டுமா? இதோ மேகன், இப்ப முடிஞ்சிருச்சு, வேலைய ஆரம்பிக்கலாம். ரெடியா? இன்னும் வேகமா ஷேமன், ஃபுல் எனர்ஜியோட. அற்புதம், வேலை ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர், பாத்தியா, அவ உடம்புல இருந்த அத்தனை ஜலதோஷமும் இங்க இருக்கு. சரி, இப்போ எப்படி இருக்க மேகன்? எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. இன்னொரு தடவை சொல்லு மேகன். எனக்கு விசித்திரமா இருக்குன்னு சொன்ன, நான் சொல்றது கேக்கலையா? வாய அசையல, ஆனா அவ பேசுறாளே. ஏய், இங்க பாருங்க. ஏய் ஜெசிகா,
எனக்கு ஜலதோஷம் இல்ல, ஆனா எனக்கு ஏதோ விசித்திரமா இருக்கு. விசித்திரமா இருக்கா? நிஜமாவே அப்படிதான் இருக்கு. என்னாச்சு? நான் அங்க என்ன பண்றேன்? நான் அங்க இருக்கேனா இங்க என்ன பண்றேன்? என்ன இதெல்லாம் சொல்றேன்? ஆனா பயப்பட மாட்டேன்னு சத்தியம் பண்ணனும். நிச்சயமா அலற மாட்டே சொல்லு. அது வந்து இந்த ஒரிஜினல் மிஷின் உன்னோட கோல்ட் எல்லாம் எடுத்துருச்சு. அது நல்ல விஷயம். சரி, கெட்ட விஷயம்? கெட்ட விஷயம் என்னன்னா, அது ஒண்ணு அவ்வளவு கெட்ட விஷயம் கிடையாது. அத ரொம்ப சுலபமா சரி பண்ணிடலாம். நீ கவலைப்படாத. என்னாச்சு சொல்றியா? சரி, இந்த உறிஞ்சிற மிஷின் உன் உடம்புல இருக்க பர்சனாலிட்டி எல்லாத்தையும் உறிஞ்சி கடைசியில இந்த டஸ்ட்பின்ல போட்டுடுச்சு. இப்போ நீ டஸ்ட்பின். நீ கவலைப்படாத, நான் இத சரி பண்ணிடுவேன். உடனே உன்னை மறுபடியும் பழையபடி மாத்திடுறேன். ஜெசிகா, மேகனை காணோம். அச்சுச்சோ, இப்ப எல்லாமே சொதப்பல மாற போது. மேகன், மேகன், திரும்பி வா. என்ன கண்டுபிடி ஜெசிகா? கண்டுபிடிக்கிறேன், இரு. கொஞ்சம் நீ பொறுமையா இரு, நான் கண்டுபிடிச்சேன். மேகன், மேகனோட உடம்புக்கு இப்ப கண்ட்ரோலே இல்ல. அது இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுனா என்ன பண்றது? நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. நாம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் வந்தாச்சு. நம்மளோட சூப்பர்மேனும் வந்துட்டாங்க. அவர் இந்த நதி மேல கட்டி இருக்கிற கயிறு மேல நடக்க போறாரு. அதை நீங்களே பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்களே பாருங்க. அவரு ஒவ்வொரு அடியும் நிதானமா எடுத்து வச்சு அந்த கயிறு மேல நடக்கிறாரு. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. ஒரு நிமிஷம், அது என்ன அது? அந்த சின்ன பொண்ணு எதிரில நடந்து போய்கிட்டு இருக்கா? எங்க போறா? என்ன நடக்குதுங்க? இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு நாம யாருமே எதிர்பார்க்கல. ஓ சின்ன பொண்ணு, எங்க வந்த? மேகன், மேகன், நான் எங்க போயிருப்பேன்? நாம தேடி போறத விட உன்னை வரவழைச்சா நல்லா இருக்கும். ஒரு உடம்புக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்? ஈஸி, சாப்பாடு. மேகன், உனக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? சிக்கன் சூப் தான் பிடிக்கும். அப்பனா உடனே சிக்கன் சூப் செய்வோம். அதையும் போட்டுடு. இதுதான் கடைசி பாக்கெட். நம்பிக்கையோட செய்வோம். சிக்கன் சூப், நீ அவளை தேட ஆரம்பிச்சிடு. மேகன் வராளா? இல்ல, இந்த பக்கம் வரல. நான் எங்க இருக்கேன்? அதோ இருக்க. திரும்பி வா, திரும்பி வா. சரி, நீங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒண்ணாகல. ஆனா ஒண்ணு சேர்த்துறேன். மறுபடியும் நாம அந்த ஒரிஜினல் மிஷினை யூஸ் பண்ணனும். எவ்வளவு நேரம் ஆகும்? மேக்ஸிமம் அரை மணி நேரம். முடியாது. என்ன? அடுத்த போட்டியாளரை வரவேற்க நான் மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன். மேகன் மெக்பீம் அவளுடைய இசை கருவியுடன். நம்ம பொண்ணு ரொம்ப அழகா இருக்கல்ல? நிஜமாவே அழகா தான் இருக்கா, ஆனா ஏதோ விசித்திரமா இருக்கா. அவ தலையில குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. ஆமா, அதுதான் வித்தியாசமா இருக்கு. இது வேலை செய்யுமான்னு தெரியலையே, எனக்கு பயமா இருக்கு. நீ வேற பயமுறுத்தாத சீமன். இப்ப ரெண்டு குச்சி புடிச்சு இதால வாசி. என் பொண்ணு அற்புதமா வாசிக்கிறா. ஆமா, நிஜமாவே அற்புதமா இருக்கு. இது வேலை செஞ்சது. மேகனோட கனவு உண்மையான மாதிரி இருந்தது அவளுக்கு. ஆனா பாவம், இப்படி தலையில பக்கெட்டோட பண்ணணும்னு அவ ஆசைப்படல. ஆனா எங்களுக்கு நேரமே கிடையாது. மேகனை உடனே ஒன்னாக்கி ஆகணும். அத்தனை பேர் கை தண்ணது, ரெண்டு பேர் பாத்தீங்களா? எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுல. அற்புதம், அற்புதம். நாங்க பாத்தோம், நாங்க பாத்தோம். சரி, இப்ப நேராரு, ஆரம்பிச்சிடு சீமன். ஓகே, வேலை ஆரம்பிச்சாச்சு.
ஏதாவது பேசு மேகன், மேகன். நீ செஞ்ச இந்த வேலைய நான் நிச்சயமா மறக்கவே மாட்டேன் ஜெசிகா. மேகன் பழையபடி மாறிட்டா. என் தங்கச்சி பழையபடியே மறுபடியும் மாறிட்டா. ஜெசிகா இப்ப என்ன செய்யணும்? அச்சச்சோ இந்த பாட்டில் உடைஞ்சு போச்சு. அச்சச்சோ எல்லாமே வெளியில வந்துருச்சு. இப்ப என்ன ஆகும்? பதில் கிடைச்சிடுச்சா ஷேமன்? நல்லா இருக்கு. கடைசில எங்க மூணு பேருக்குமே ஜலதோஷம் வந்துருச்சு. இந்த வாட்டி நான் மெஷினை யூஸ் பண்ணல, ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்தேன், நிறைய மருந்து சாப்பிட்டேன். மூக்க புடிச்சுக்கோங்க, இதோட டேஸ்டே தெரியாது. அப்புறம் நிறைய சூப் சாப்பிடணும். ஐ சிக்கன் சூப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஜலதோஷம் இப்படி இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா. இந்த வேலையை நாம அப்பவே செஞ்சிருந்தா நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன்.